ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்பாட் அண்ட் லாக் சேனல். சோஷியல் மீடியாவில் ரொம்பவுமே வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு வீடியோ எதுனா, ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து யூனிஃபார்மில் ஜிப்லைன் ரோப்பை யூஸ் பண்ணி ஒரு ரிவரை கிராஸ் பண்ணுற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ரொம்பவுமே பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் சின்ன குழந்தைங்க இல்லை பெரிய பசங்க யார் வந்து ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலுமே, ஒன்று நம்ம எப்படி வந்து அவங்கள அனுப்பி வைப்போம், ஒன்று ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆட்டோ இல்லை காரு இல்லை பைக்கு இல்லை நம்மளே வந்து பிக்கப் ட்ராப்பு இல்லை கவர்மெண்ட் பஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி போவோம். எங்கேயாவது ஊரில் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு ஜிப்லைனை யூஸ் பண்ணி ஒரு தன்னோட குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. சவுத் அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியாவில் ரெண்டு மவுண்டன்ஸுக்கு இடையில நடுவில் ஒரு நதி போயிட்டுருக்கு. சுமார் 1350 அடி உயரத்தில் இருக்கிற இந்த ஜிப்லைன் ரோப்பில் தன்னோட குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. எதனால் கொலம்பியாவில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து தன்னோட ஊரில் இந்த ஸ்கூலுக்கு ப்ராப்பர் ஃபண்டிங் ப்ளஸ் அங்கே வர டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த மலைக்கு வர்றது வந்து ரொம்பவுமே ரிஸ்கியாக இருந்துச்சு. 2 to 3 hours வந்து பை வாக் வந்து ட்ராவல் பண்ணி வர்றது, அந்த மலை காட்டுக்குள்ளே நடந்து வர்றது சேஃபாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து யாருமே வராமல் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்த சில்ட்ரன்ஸு குழந்தைய எல்லாத்துக்குமே வந்து எஜுகேஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பக்கத்து ஊரில் இருக்கிற ஸ்கூலில் கொண்டு போய் தன்னோட குழந்தைகளை சேர்க்கறதுக்காக அவங்க வந்து இந்த ரிஸ்கை எடுக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு அவங்க வந்து வாக் வந்து 2 to 3 hours வந்து ட்ராவல் ஆகும். ஆனால் இதுவே அந்த ஜிப்லைன் ரோப்பை யூஸ் பண்ணி அவங்க போகும்போது 25 to 30 seconds வந்து அவங்க அந்த ஸ்கூலுக்கு போயிடலாம். கொலம்பியா கவர்மெண்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ரெண்டு ஊரையுமே வந்து இணைக்கிறதுக்காக அவங்க வந்து ஜிப்லைன் ரோப்பை டைப் பண்ணி ஜிப்லைன் காரை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது நிறைய ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி வின்டரில் இல்லை சம்மரில் இந்த மாதிரி நிறைய டைம் அந்த ஜிப்லைன் யூஸ் பண்ணி போகும்போது நிறைய டைம் கீழே விழுகிறது அந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் ஆனதுனால மேற்கொண்டு இது வந்து ஜிப்லைன் காரை யூஸ் பண்ணுறது வந்து சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து அந்த சர்வீஸை வந்து நிறுத்திடுறாங்க. ஆனால் 330 அடி நீளம் இருக்கிற அந்த ரோப் வந்து அப்படியே விட்டுடுறாங்க. இந்த ரோப்பை யூஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிற மக்கள் வந்து தன்னோட குழந்தைகளை ஊரில் இருக்கிற தன்னோட குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த ரோப் மூலியமாக அனுப்பி வச்சு அவங்க வந்து இந்த பெரிய ஒரு ரிஸ்கை எடுக்கிறாங்க. முதல்ல வந்து அவங்க அனுப்பும்போது ரொம்ப ரொம்ப பயந்து ரொம்பவுமே வந்து இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பயந்து தான் அவங்கள வந்து அந்த ரோப்பில் அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ரிஸ்க் வேண்டான்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தையுடைய ட்ராவல் பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு திரும்ப 2 to 3 hours வந்து நடந்து வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் போய் தன்னோட குழந்தைகளை வந்து ஜிப்லைன் மூலியமாக ட்ராவல் பண்ணி போயிட்டு ஸ்கூல் முடியும்போது திரும்பவுமே கூப்பிட்டு வர்ற இதே வந்து டெய்லி ஒர்க்காக வந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் வந்து என்றைக்குமே நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்க இந்த ரிஸ்கை எடுக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அந்த ஜிப்லைன் யூஸ் பண்ணி தான் எல்லாமே சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து அந்த ஜிப்லைன் மூலிமா ட்ராவல் பண்ணி 2 to 3 hours பை வாக்கு தான் வந்து ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்திட்டு இருக்காங்க. இது வந்து லாஸ்ட் 50 இயர்ஸாக நடந்துட்டுருக்கு, இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. அதான் தன்னோட குழந்தைகளை வந்து இங்கிருந்து சேஃபாக அனுப்பி ஒன்று கூட போய் அனுப்பி வைக்கிறதாகட்டும் இல்லை வந்து அவங்கள வந்து இங்கிருந்தே வந்து ஜிப்லைனில் அனுப்பி வைக்கிறதாகட்டும் போனாலுமே திரும்ப ரிட்டர்ன் அந்த ஜிப்லைனில் வர முடியாது. ஏன்னா வந்து ஹைட் ஜாஸ்தி, அந்த ஆப்போசிட் ஸ்கூல் சைடில் இருக்கிற ரோப் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும், இங்கே ஊரில் இருக்கிற ஜிப்லைனோட ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ரிட்டர்ன் மேலே ஏறாதுங்கிறதுனால ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அவங்க 2 to 3 hours அந்த மலையை சுற்றி நடந்து தான் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி இருக்கும். 9 வயசு 10 வயசு அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையுமே வந்து இதில் தான் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து சேஃப்டி பண்ணி அனுப்புகிறாங்கன்னா அந்த குழந்தைய வந்து ரோப்பில் வந்து அந்த புள்ளியை வந்து வச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து அதில் நல்லா டை பண்ணி விட்டுட்டு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அங்கே போய் கழட்டி அந்த குழந்தைகளை ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரியும் அது போக அவங்கள வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்காக அந்த குழந்தைய உட்கார்ந்த அந்த சீட்டுக்கு வந்து ஒரு ரோப் ஒன்று டை பண்ணி அந்த கண்ட்ரோல் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து இந்த ஆப்போசிட்லேருந்து வந்து விடுற மாதிரியும் அந்த ஒரு ப்ராசஸில் வந்து இவங்க இங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இதுவே பெரியவங்க ட்ராவல் பண்ணி போகும்போது ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வி ஷேப்பில் இருக்கிற மரத்தோட ஜாயிண்ட்டை வந்து கட் பண்ணி வச்சு அதை யூஸ் பண்ணி ஸ்பீட் ஜாஸ்தியாகும் போது அதை ரோப்பில் வந்து மெர்ச் பண்ணி ஸ்பீடு குறைக்கிறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போதே வந்து நம்மளுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. 1300 அடி உயரத்தில் இந்த மாதிரி ஸ்பீடாக போகுது, நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக தான். ஒரு சில பசங்களில் பார்த்தீங்கன்னா 9 வயசு இருக்கிற ஒரு பையன் வந்து நான் வந்து லாஸ்ட் 1 இயராக வந்து தனியாக தான் போயிட்டுருக்கேன் இங்கிருந்து ரோப்பில் அந்த புளியை எடுத்து அவனே வந்து கிரீஸ் அந்த பையனை வந்து கிரீஸ் வச்சுக்கிறான். அது போக அந்த நான் சொன்ன அந்த ஜாயிண்ட் வி ஷேப் ஜாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணி ஸ்பீடு ஜாஸ்தியாகிறது கம்மியாகிறது எல்லாமே
அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையுமே அவனே பண்ணிக்கிறான். 9 வயசுல இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இந்த பையனுக்கு இருக்குன்னு நம்ம நினைக்கும் போதே வந்து உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்கு. எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற வந்து அங்க இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் குழந்தைகளோட ஃபியூச்சருக்காக இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. சீக்கிரமா இந்த கொலம்பியன் கவர்மெண்ட் வந்து ரெண்டு ஊரையும் இணைக்கிற இந்த டிராவலுக்கு ஏதாவது ஃபைனல் சொல்யூஷன் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் வந்து ஒண்ணுமே நம்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையில எதுவுமே நிறுத்தாம இந்த ரொட்டீன் ப்ராசஸ்ல தான் ஜிப்லைன் யூஸ் பண்ணி போறது, திரும்ப 2-3 hours வாக் பண்ணி வர்றது, இந்த மாதிரி ரொட்டீன் ப்ராசஸ்ல தான் அவங்களோட டெய்லி லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. என்னோட குழந்தைகளோட ஃபியூச்சர் எந்த அளவுலையுமே பாதிக்கக்கூடாது, அதாவது எஜுகேஷன் வைஸ் அவங்க எந்த அளவுலையும் பாதிப்படையக்கூடாது அப்படின்னு சொல்லி கொலம்பியாவில் இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள் வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அவங்க என்னோட குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற இந்த ஒரு டெடிக்கேஷனுக்காக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்குங்க. நாளைக்கு நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். லவ் யூ ஆல், சியர்ஸ்.